அன்பிற்கினியவர்களே, வணக்கம். நாம் இறைப்பற்று இன்றி வலுவற்று இருந்தபோதே குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். ரோமேயருக்கு எழுத்திருமம் 5:6 இறைவசனம். நாம் பாவிகளாய் இருந்தபோதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். ரோமேயருக்கு எழுத்திருமம் 5:8 இறைவசனம். நம் குற்றங்களுக்காக சாகுமாறு கடவுள் இயேசுவை ஒப்புவித்தார். நம்மை தமக்கு ஏற்புடையவர்களாக்குமாறு அவரை உயிர்த்தெழ செய்தார். ரோமேயருக்கு எழுத்திருமம் 4:25 இறைவசனம். தாவீதின் மறைவில் வந்த இயேசு கிறிஸ்து இறந்து உயிர் பெற்று எழுந்தார் என்பதே என் நற்செய்தி. 2 தீமோத்தேயு 2:8 இறைவசனம். உங்களுள் இருப்பவர் உலகில் இருக்கும் அந்த எதிர்கிறிஸ்துவை விட பெரியவர். 1 யோவான் 4:4 இறைவசனம். நீ கடவுளுக்கு ஏற்புடையவனாக நிற்க முழு முயற்சி செய். 2 தீமோத்தேயு 2:15 இறைவசனம். எல்லா அருளும் நிறைந்த கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்குள் என்றும் நிலைக்கும் தம் ஆட்சியில் பங்கு கொள்ள உங்களை அழைத்திருக்கிறார். 1 பேதுரு 5:10 இறைவசனம். தாம் வாக்களித்ததை கடவுள் செய்ய வல்லவர். ரோமியர்களு திருமுகம் 4:21 இறைவசனம். கடவுளின் அச்செய்தியை ஏற்காதவர்களின் முடிவு என்னவாகும்? நேர்மையாளரை மீட்கப்படுவது அரிதென்றால் இறை பற்றில்லாதோரும் பாவிகளும் தண்டனை பெறுவது திண்ணமன்றோ? 1 பேதுரு 5:17-18 இறைவசனங்கள். ஆகையால் கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள். அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். 1 பேதுரு 5:6 இறைவசனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டா மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். ஆகஸ்ட் மாதம் 8 புதன்கிழமை புனித டொமினிக் மறைப்பணியாளர் விழாவை கொண்டாடுகின்றது. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் 15, இறை வார்த்தைகள் 21-28 முடிய. இயேசு அங்கிருந்து விலகி தீர் சீதோன் நகரங்களின் பக்கம் சென்றார். இதோ அங்கே வாழ்ந்த கானானேய பெண் ஒருத்தி அவரிடம் வந்து, ஆண்டவரே, தாவீதின் மகனே, என் மேல் இரக்கமையும், என் மகள் பேய் பிடித்து பெரிதும் துன்புறுகிறாள் என்று கூவினாள். அவர் ஒரு வார்த்தை கூட பதில் சொல்லவில்லை. சீடர் அவரை அணுகி, இவள் நமக்கு பின் கத்திக்கொண்டே வருகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று வேண்டினர். அதற்கு அவர், இஸ்ராயேல் குலத்தில் சிதறிப்போன ஆடுகளிடம் மட்டுமே நான் அனுப்பப்பட்டேன் என்றார். அவளோ வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி புரியும் என்றால், அவர் மறுமொழியாக, பிள்ளைகளின் உணவை எடுத்து நாய்களுக்கு போடுதல் நல்லதென்று என்றார். அவளோ, ஆமாம் ஆண்டவரே, நாய்களும் உரிமையாளரின் மேஜையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை தின்கின்றனவே என்றால். அப்பொழுது இயேசு அவளுக்கு மறுமொழியாக, அம்மா, உன் விசுவாசம் பெரிது, உன் விருப்பப்படியே ஆகட்டும் என்றார். அந்நேரம் முதல் அவள் மகள் குணமாய் இருந்தாள். இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. ஒருமுறை ஒரு மனிதன் ஒரு துறவியிடத்திலே கேட்டார், மனிதர்கள் யாவருக்குள்ளும் பல நற்குணங்கள் இருக்கின்றன, அதேபோல் கடவுளுக்கும் நற்குணங்கள் கண்டிப்பாக இருக்கலாம். அப்படியெனில் எந்த குணத்தின் வாயிலாக கடவுளை நாம் புரிந்து கொள்ள முடியும் என்று கேட்டார். அதற்கு அந்த துறவி உடனே அந்த மனிதரை பார்த்து கேட்டார், இந்த உலகில் இத்தனை கஷ்டங்கள் மத்தியில் நீ எப்படி வாழ்கின்றாய்? உனக்கு கஷ்டமாக தெரியவில்லையா என்று கேட்டார். உடனே அவன், அது ஏன் சாமி கேக்குறீங்க, எல்லாமே கடவுளுடைய இரக்கம் தான், அவர் போடுகிற பிச்சை தான், இதை நான் ஒவ்வொரு நாளும் உணர்கின்றேன் என்று அவர் சொன்னாராம். உடனே துறவி, மகனே, நீ கேட்ட கேள்விக்கான பதில் இதுதான் என்றார். இறை இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, விவிலியத்தின் தொடக்கம் முதல் கடைசி வரை பாருங்கள், அத்தனையும் கடவுளின் இரக்க செயல்களை வெளிப்படுத்துகின்றன. இதை உணர்ந்தவளாகத்தான் கானானேய
கொள்ளக்கூடிய பெண் தன் மகள் சுகம் பெற வேண்டி இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே, தாவீதின் மகனே, என் மேல் இரக்கமையும் என்று கெஞ்சுகிறாள். ஒரு முறை அல்ல, இரண்டு முறை அல்ல, அவள் கெஞ்சிக்கொண்டே வந்து கொண்டிருக்கின்றார். இயேசு அவளை பார்க்கின்றார். இயேசுவால் மட்டுமே முடியும் என்று கொண்டிருக்கக்கூடிய விசுவாசத்தையும் இயேசு உணர்ந்து கொள்ளுகின்றார். இந்த உலகில் இருக்கின்ற மற்ற அனைவரும் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு பிள்ளைகளின் உணவை எடுத்து நாய்களுக்கு போடுதல் நல்லதென்று என்றார். இதை கேட்டவுடன் அவள் கோபப்படவில்லை, மாறாக இயேசுவின் மேன்மையை உணர்ந்தவராய், நாய்களும் உரிமையாளரின் மேஜையிலிருந்து கீழே விழும் சிறு துண்டுகளை தின்கின்றனவே என்றார். இயேசு, பாருங்கள், இதுவல்லவா விசுவாசம் என உலகிற்கு சுட்டிக்காட்டி அவளை வெறுமையாய் அனுப்பவில்லை, அவள் மகளை சுகப்படுத்தி அனுப்புகின்றார். என் அன்பு பிள்ளைகளே, நாமும் ஒவ்வொரு நாளும் கடவுளின் இரக்கத்தால் தான் வாழ்கின்றோம். நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் அவருடைய அன்பின் இரக்க செயல்களை வெளிப்படுத்துகின்றது. இதை என்றைக்காவது நாம் உணர்ந்திருக்கின்றோமா? ஜெபம் செய்கின்றோம், ஜெபமாலை செய்கின்றோம், பல்வேறு விதமான பக்தி முயற்சிகளில் எல்லாம் நாம் முன்னின்று கடைபிடிக்கின்றோம். ஆனால் இயேசுவை நாம் மெய்யாகவே எல்லா வேளைகளிலும் விசுவாசிக்கிறோமா? அல்லது நான் விசுவாசிக்கிறேன் என்றுதான் நம்மால் சொல்ல முடியுமா? தூய டொமினிக் மறைப்பணியாளர் போல விசுவாசத்தில் நாமும் நிலைத்து நிற்போம். அவ்வாறு நிற்பதன் வழியாக இயேசுதான் நமது வாழ்வின் ஏக நம்பிக்கையாக திகழட்டும். ஆமென். செபிப்போமாக. எங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்து வருகின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தேவரீர் உம்முடைய வல்லமையுள்ள இரக்கத்தினால் எங்களை பாதுகாத்து வருவதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சாமி ஆண்டவரே, இதோ இந்த நாளில எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து புனிதப்படுத்துவீராக தகப்பனே. நாங்களும் பல வேளைகளில பல்வேறு விதத்துல உம்முடைய இரக்கத்தை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் எங்களிடத்தில் இல்லை என்று சொன்னால் நாங்கள் என்றைக்கோ நாங்கள் அழிந்து போயிருப்போம். ஆண்டவரே, மனிதன் யார் புல்லுக்கும் புழுதிக்கும் சமமான மனிதனாக இருக்கக்கூடிய வேளைகளில நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஒரு நாளும் கைவிடாதேயும் தகப்பனே. உம்முடைய இரக்கத்தினாலும் ஆசீராலும் கிருபையாலும் எங்களை ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளும். இந்த செய்தி எங்களுடைய இருதயங்களுக்குள் ஆத்ம தாகத்தையும் கிருபையும் விசுவாசத்தையும் தருவதாக. என் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல அன்பின் பிதாவே. ஆமேன். இயேசுவின் நிறையிறக்கம், எங்கள் இறைவனின் பேரிறக்கம். இயேசுவின் நிறையிறக்கம், எங்கள் இறைவனின் பேரிறக்கம். எல்லையில்லா இரக்கம், உலகம் எங்கும் நிறையிறக்கம். எல்லையில்லாயிரக்கம், உலகம் எங்கும் நிறையிறக்கம். ஆழமகலும் நீளம் காண முடியாத அளவில்லாத இரக்கம், இரக்கம் இயேசுவின் நிறையிறக்கம், எங்கள் இறைவனின் பேரிறக்கம். பாவி 100 முறை தீமை செய்து நெடுங்காலம் வாழ்ந்தாலும் கடவுளுக்கு அஞ்சி நடப்பவர்களே நலமுடன் வாழ்வார்கள். சபை உரையாளர், 8:12 இறைவசனம். காலம் முழுவதும் காத்திடும் இரக்கம், காலம் கடந்த இரக்கம், பாவம் மன்னிக்கும் பரிவுள்ள இரக்கம், உறவை வளர்க்கும் இரக்கம். காலம் முழுவதும் காத்திடும் இரக்கம், காலம் கடந்த இரக்கம்,
பாவம் மன்னிக்கும் அறிவுள்ள இரக்கம், உறவை வளர்க்கும் இரக்கம், அன்பில் அணைக்கும் இரக்கம், அனைத்து வாழ வைக்கும் இரக்கம், அன்பில் அணைக்கும் இரக்கம், அனைத்து வாழ வைக்கும் இரக்கம், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதது நித்திய கால இரக்கம், இரக்கம் இயேசுவின் நிறை இரக்கம், எங்கள் இறைவனின் பேரிரக்கம். உணர்ந்திட இயலா பெருஞ்செயல்களையும் கணக்கிட முடியா அருஞ்செயல்களையும் ஆற்றுனர் அவரே. யோபு புத்தகம் 9:10 இறைவசனம். கோபம் காட்டிட தயங்கிடும் இரக்கம், கனிவு நிறைந்த இரக்கம், கடிந்து கொள்ளாத தயவான இரக்கம், பொறுமை உள்ள இரக்கம், கோபம் காட்டிட தயங்கிடும் இரக்கம், கனிவு நிறைந்த இரக்கம், கடிந்து கொள்ளாத தயவான இரக்கம், பொறுமை உள்ள இரக்கம், நம்மில் கலந்த இரக்கம், நம்மை தெரிந்திடாத இரக்கம், நம்மில் கலந்த இரக்கம், நம்மை தெரிந்திடாத இரக்கம், என்ன நேரிடினும் என்றும் துணை வரும் உயிரில் கலந்த இரக்கம், இரக்கம் இயேசுவின் நிறை இரக்கம், எங்கள் இறைவனின் பேரிரக்கம், இயேசுவின் நிறை இரக்கம், எங்கள் இறைவனின் பேரிரக்கம், எல்லையில்லா இரக்கம், உலகம் எங்கும் நிறை இரக்கம், எல்லையில்லா இரக்கம், உலகம் எங்கும் நிறைவக்கம், ஆழம் அகலம் நீளம் காண முடியாது அளவில்லாத இரக்கம், இரக்கம் இயேசுவின் நிறை இரக்கம், எங்கள் இறைவனின் பேரிரக்கம்.